பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, எண்ணற்ற பாடல்களை பாடிய பாரதி தாளாட்டு மட்டும் பாடவில்லை. காரணம், உறங்காத மக்களுக்குத்தான் உறங்க வைப்பதற்கு தாளாட்டு அவசியப்படுகிறது. உறங்கிக் கொண்டே இருக்கிற மக்கள் கூட்டத்தை எழுப்புவதற்கு உணர்ச்சி பாக்கள், நெருப்பு வரிகளை போட்டு எழுச்சி பாக்களை பாடிய பெரும்பாவளன் நம்முடைய பாட்டன் பாரதி அவர்கள். நம் வீடுகளில் கூட பழங்காலத்து படங்கள், ஒளிப்படங்கள் இருக்கிற போது நம்முடைய தாத்தா அல்லது பெரியப்பா, அப்பா, மாமா எல்லாம் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய பாட்டி, நம்முடைய அம்மா, பெரியம்மாலாம் நின்று கொண்டிருக்கிற படங்கள் தான் இருக்கு. இதெல்லாம் பார்ப்பீங்க இப்போ, இல்லைன்னா நினைவில் வச்சு போய் பாருங்க. ஆனால் பாரதி மட்டும்தான் தன்னுடைய மனைவி செல்லமாலை உட்கார வைத்து நாற்காலியில் முதுகுக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்தவன் பாரதி. எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று, கோயிலுக்கு சென்று, தெய்வங்களுக்கு முன்பு நின்று எனக்கு நிறைய புத்தி கொடு, அறிவு கொடு என்று கேட்டதான் இருக்கு. எல்லாரும் இருக்கு, எல்லாரும் உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான் சாமிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டே, ஏய் எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த, பூரா பேலையும் முட்டா பேலா படைச்சிட்டு எனக்கு மட்டும் இவ்வளவு அறிவை கொடுத்து விட்டிய, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகம் அறிவுடன் ஏன் படைத்தாய்னு கேள்வி கேட்ட ஒருத்தன் உலகத்தில் இருக்கானே, அது நம்ம பாட்டன் பாரதி மட்டும்தான். அவன் தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா என்று பாடினான். திராவிட திலகங்கள், நாங்கள் தான் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேர் வச்சோன்னு இன்னும் பீத்தி கொண்டு அலைகிறார்கள். நான் கூட கேட்டேன், பாரதி பாடினதுக்கு முன்னாடி வச்சுல, இல்லை நீங்கள் வச்சதுக்கு பிறகு அவன் பாடினான். நான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்செயலும் சிலப்பதிகாரமெனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுன்னு பாடினான். யமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி பாடுறான். பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, இது வந்து பொய் இல்லை, புகழ்ச்சி இல்லை, இது உண்மைங்கிறான். அதில் வந்து ஏன் வள்ளுவன் தானே முன்னோடி, வள்ளுவன் தானே மூத்தவன், வள்ளுவனை முதல்ல பாடாமல் கம்பன் வள்ளுவன் இளங்கோன்னு பாடுறான் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எங்கள் அப்பா நெல்லைக்கண்ணன் கொடுத்த விளக்கம், அது நீங்கள் இளம் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். நான் கேட்டேன், வள்ளுவனை போய் பாட்டி வச்சுருக்கான், நடுவால் பாட்டு வச்சுருக்கானு, டே கம்பன் ஒரு தட்டு, இளங்கோடிகள் ஒரு தட்டு, நடுவால் நடுநாயகமாக இருக்கிற அந்த நிறுத்து சொல்கிற முள்ளாக வள்ளுவனை வச்சு பாட்டான் பாரதி அப்படின்னு. அது மாதிரி ஒரு பெரும்பாவளன் பாரதி. அந்த பாட்டனாருடைய நினைவை போற்றுகிற நாள் என்று. அதை போலவே சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர்னு பாரதி பாடினான். அந்த மாதிரி சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, இந்த சமூக கட்டமைப்பு, மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பேராட்டு பாராட்டுகிற, அந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக குரல் எழுப்பிய ஒரு பெருந்தமிழர் நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்கள். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் யாரும் நாங்கள் கிடையாது, தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. சொல்லே நீங்கள் பாருங்கள், இவர் தாழ்ந்தவர் என்று கிடையாது, தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு தான் சொல்கிறான். அப்படின்னா நான் தாழ்ந்தவன் இல்லை, தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி எழுது, என்னை தாழ்த்தியவன் எவனுங்கிற ஒரு கேள்வி எழுது, அது ஆவேசமாக கோபமாக அந்த கேள்வி எழுது. தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை எங்கள் புரட்சி பாவலர், தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழன்
பெருமைக்குரியவன்கிறார். அப்படி பெருமைக்குரிய ஒரு இனத்தில் பிறந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்கள். சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பிய ஒரு போராளி, அவருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் இந்த சாதி மத சகதியில் இருந்து விடுபட்டு தமிழ் தேசியன பிள்ளைகளாக இந்த மண்ணிலே மலர்வதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறையாவது இந்த சாதி மத பேதமின்றி ஒரு தமிழ் தேசியன பிள்ளைகளாக வளர வேண்டும், மலர வேண்டும் என்கிற பெரும் கனவோடு பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முன்னத்து ஏறாக இருக்கிற எங்களுடைய தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எனவே பெரும்பாவளன் பாட்டன் பாரதிக்கும் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெருந்தமிழர் தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடு தங்களின் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது.